அரசு தலைமை வழக்கறிஞர்களுடன் முதலமைச்சர் மற்றும் மூத்த அமைச்சர்கள் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா. பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேர் விடுதலை விவகாரம் தொடர்பாக அமைச்சர்களுடன் முதலமைச்சர் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கு. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. உதயா, தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தற்போது ஒரு அவசர ஆலோசனையை மூத்த அமைச்சர்கள் மற்றும் அரசின் தலைமை வழக்கறிஞராக உள்ள விஜய் நாராயண் ஆகியோருடன் தற்போது நடத்தி வருகிறார். குறிப்பாக இந்த ஆலோசனையானது கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் தமிழக அரசின் சார்பாக ராஜீவ் கொலை குற்றவாளிகள் 7 பேரையும் விடுதலை செய்வது குறித்து ஒரு பரிந்துரை கடிதமானது ஆளுநருக்கு அனுப்பப்பட்டது. எனவே ஆளுநர் வசம் ஒப்படைக்கப்பட்ட அந்த பரிந்துரை கடிதத்தின் மேல் கூடுதலாக அழுத்தம் கொடுப்பதற்காக இந்த ஆலோசனை கூட்டமானது அரசின் தலைமை வழக்கறிஞராக உள்ள விஜய் நாராயண் ஆகியோருடன் தற்போது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் மூத்த அமைச்சர்களாக உள்ள திண்டுக்கல் சீனிவாசன், அதே போல எஸ்பி வேலுமணி, தங்கமணி, ஜெயக்குமார் உள்ளிட்ட பலரும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். அது மட்டுமல்லாமல் தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன், அரசின் செயலாளர்கள் முதலமைச்சரின் செயலாளராக உள்ள சாய்குமார் மற்றும் உள்துறை செயலாளர் நிரஞ்சன் மாதிரி உள்ளிட்ட பலரும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். குறிப்பாக இந்த 7 பேரையும் விடுதலை செய்வது தொடர்பாக ஆளுநருக்கு கூடுதலாக அழுத்தம் கொடுப்பதாக இந்த ஆலோசனை கூட்டமாக நடத்தப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் அரசு தற்போது பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வருவதால் அந்த பிரச்சனைகள் குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த குட்கா விவகாரத்தில் தொடர்ச்சியாக சிபிஐ நடத்திய சோதனைக்கு பின் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை நேர்மையாக தன்னுடைய விசாரணை நடத்த வேண்டும் என்று பல்வேறு தரப்பினர் ஒரு கோரிக்கையாக முன்வைத்திருந்தனர். அந்த அடிப்படையில் நேற்று தினம் சேலத்தில் செய்தியாளர் சந்தித்த முதலமைச்சரும் அந்த இந்த வழக்கினை நேர்மையாக தமிழக அரசு நடத்தி வருகிறது என்ற ஒரு தகவலையும் தெரிவித்திருந்தார். எனவே அந்த அடிப்படையில் இன்று அது தொடர்பாகவும் மூத்த அமைச்சரோடு ஆலோசனை செய்து வருவதாகவும் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. அது மட்டுமல்லாமல் தலைமை வழக்கறிஞருடன் நடத்தப்பட்டு வரும் இந்த ஆலோசனைக்கு பிறகாக மூத்த அமைச்சர்களோடு மட்டுமே முதலமைச்சர் ஆலோசனையை செய்ய உள்ளார். குறிப்பாக இந்த மாதம் இறுதியில் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா நடைபெற இருப்பதால் அதனை சிறப்பாக கொண்டாடுவது குறித்து மூத்த அமைச்சர்களோடு தற்போது இந்த ஆலோசனையும் தற்போது நடத்தப்பட்டு வருகிறது. உதயா, இந்த ஆலோசனை கூட்டத்தில் வேற ஏதேனும் பற்றி பேசுகிறார்களா? எதுவும் ஆலோசிக்கப்படுகிறதா சிவா? குறிப்பாக இந்த 7 பேர் விடுதலை தொடர்பாக ஆளுநருக்கு போதிய அளவிலான அழுத்தம் தமிழக அரசு கொடுக்க வேண்டும் என்று பல்வேறு கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. எனவே தமிழக அரசு கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று அமைச்சரவை கூட்டத்தில் பரிந்துரைக்கப்பட்ட அந்த கடிதத்தினை ஆளுநர் மாலைக்கு வழங்கிய நிலையில் ஆளுநர் எந்த ஒரு முடிவையும் எடுக்காமல் இருப்பதால் அதற்கு போதிய அளவிலான அழுத்தம் தமிழக அரசின் சார்பாக கொடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு காரணத்தினாலேயே தலைமை வழக்கறிஞர் விஜய் நாராயண் மற்றும் உள்துறை செயலாளர், முக்கிய அதிகாரிகள், மூத்த அமைச்சர்கள் ஆகியோரோடு இந்த ஆலோசனை கூட்டமாக நடத்தப்பட்டு வருகிறது. எனவே இது மட்டுமல்லாமல் நான் முன்பு குறிப்பிட்டது போலவே இந்த குட்கா விவகாரம் மற்றும் ஏற்கனவே இந்த தமிழக அரசு ஏற்பட்டுள்ள பல்வேறு பிரச்சனைகள் மற்றும் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா இவை அனைத்து தொடர்பாகவும் மூத்த அமைச்சரோடு தற்போது முதலமைச்சர் ஆலோசனை செய்து வருகிறார். ஏற்கனவே இன்று மாலை அதிமுக தலைமை அலுவலகத்தில் ஒரு கூட்டமானது நடக்க இருந்தது. அதாவது முதலமைச்சர் மற்றும் மூத்த அமைச்சர்கள் துணை முதலமைச்சர் ஆகியோரோடு ஒரு கூட்டமானது நடக்க இருந்தது. எனவே அந்த கூட்டத்தினை ரத்து செய்துவிட்டு தான் தற்போது முதலமைச்சர் தலைமைச் செயலகத்திலேயே இந்த ஆலோசனை நடத்தி வருகிறார். எனவே இந்த ஆலோசனை முடிவில் ஏதேனும் செய்திக்குறிப்பு வெளிவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கின்றது. உரையா, தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவா. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.